அன்புகுபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமோட்சியது. அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்டக்ரக விநாசி ஹனுமந்தம் உபாஸ்மகி. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படிப்பட்ட காரிய தடைகள், அதாவது பலவிதமான காரிய சிக்கல்கள், போராட்டங்கள், தடைகள், தோஷங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் காசு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பரிகாரத்தை பண்ணி சரி பண்ணிக்கிடுவாங்க. காசு இல்லாதவங்க என்ன செய்கிறது, எந்த எப்படி பிரச்சனைலேருந்து விடுபடுறது, வறுமையினுடைய பிடியில் இருக்கிறவங்களாம் எப்படி மீண்டு வர்றது, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாயு புத்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை மாலையை தொடர்ந்து 48 நாட்களுக்கு நான் சொல்கிற மாதிரி போட்டு வரும் பொழுது இப்படிப்பட்ட தோஷங்களும் தடைகளும் எல்லாம் விலகி காரிய வெற்றி கூடுது, காரிய வெற்றி கிடைப்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 200% உண்மை. இதை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த அனுபவத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த வெற்றிலை வெத்தலைப்பாக்கு வித்தலை கொட்டைப்பாக்கு பரிகாரம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமைங்கிறத விட தொடர்ந்து 48 நாட்கள் பண்ணிட்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், பிஸ்னஸ் நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், சீக்கிரமாக கடன் தீரணும், தொழிலில் மேன்மை பெறணும், நிறைய பார்ட்னர்ஷிப்பில் வந்து நல்ல உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்ல பிஸ்னஸ் க்ரோத் ஆகணும், உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 108 வெத்தலை எடுத்துக்கோங்க. 108 வெத்தலை, இந்த 108 வெத்தலையில் அதில் கொஞ்சம் தேனை தடவி லைட்டாக அந்த 108 வெத்தலையில் தேன் தடவி ஸ்ரீராம் ஜெயம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அதுதான் வெத்தலை கிழியக்கூடாது, ஸ்ரீராம் அப்படியே மேலே லைட்டாக தெரிஞ்சு எழுதுனா போதும். ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி அதுக்கு நடுவில் ஒரு கொட்டைப்பாக்கை வச்சு 108 வெத்தலை 108 கொத்தப்பாக்கு அதை வச்சு நல்லா மடித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சள் கலர் நூலில் அதை வந்து பூ எப்படி நம்ம கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டி 108 மாலையாக தொடர்ந்து 48 நாட்களுக்கு செய்து வரும் பொழுது இது வந்து ஒரு நிரந்தர பரிகாரம். இது வந்து ஏதோ ஒரு காரியத்தை சாதிப்பதற்கோ காரியத்தை செய்து கொள்வதற்கோ மட்டும் இந்த பரிகாரம் கிடையாது. இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 4-5 வருடங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அந்த வாயு புத்திரன் வந்து உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். ஒரு வெத்தலையை 108 வெத்தலை எடுத்துக்கிறீங்க, இதில் 108 வெத்தலை வாங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 57வது நீங்கள் வாங்குங்க. அந்த 57 வெத்தலையில் இல்லை 108 வெத்தலையில் லைட்டாக கொஞ்சம் தேனை தடவி அதில் கொட்டைப்பாக்க வச்சு ஸ்ரீராம் ஜெயம் அப்படின்னு லைட்டாக எழுதிட்டு ஒவ்வொரு வெத்தலையும் வந்து நீங்கள் தொடுக்கும்போது, பூவா மாலையாக தொடுக்கும்பொழுது அந்த கோரிக்கை நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம ஜெயம் மனசுக்குள்ளே சொல்லிட்டு ஒவ்வொரு வெத்தலையாக நீங்கள் மாலையாக கோத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து அந்த வெத்தலை மாலையை சாயங்காலம் 6-7 அப்படின்னா காலையில் 6-7 தொடர்ந்து போட்டுட்டு அந்த ஆஞ்சநேயரை வந்து தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும். தொடர்ந்து 48 நாட்கள் யார் ஒருவர் தொடர்ந்து இந்த வெற்றிலை மாலையை சாற்றி அனுமனை வழிபட்டுகின்றார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தோஷங்களும் தடைகளும் தாமதங்களும் கஷ்டங்களும் விமோ பாபங்களும் அனைத்தும் தீர்ந்து மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொண்டாட முடியும். இந்த 48 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு 108 அப்படிங்கிற கணக்கில் வடமாலை, அதாவது உளுந்த வடை, உளுந்த வடைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லுவோம். உளுந்துனாவே ராகு அப்படின்னாவே உளுந்த வடை சாற்றி அந்த வடையில் வந்து ஓட்டம் இருக்கும், அந்த ஓட்டை தான் கேது அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த உளுந்த வடையும் செய்து ஆஞ்சநேயருக்கு வந்து மாலை சாற்றி உங்களால் முடிந்த சக்கரப்பொங்கலோ இல்லை ஏதாவது ஒரு காரப்பொங்கலோ இல்லை வடையோ ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து அனுமனை தொடர்ந்து 48 நாட்கள் வழிபட்டு வரும் பொழுது எப்படிப்பட்ட காரிய தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகும். ஆனால் 48 நாட்கள் தொடர்ந்து செய்யணும், அதுதான் ரொம்ப விஷயம். இப்போ லேடிஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பீரியட் டேட்ஸில் போகும்போது அதை நீங்கள் அந்த டேட்டில் வந்து 3 நாள் விட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் 48 நாள் தொடர்ந்து பண்ணணுங்கிறது தான் கணக்கு. ஸோ இது ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா எவ்வளவோ 100,000,000 நம்ம செலவு பண்ணி பரிகாரம் பண்ணி தோற்று போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி செஞ்சவங்களாம் இன்ன வரைக்கும் சக்ஸஸோட ரேஷியோவில் தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் என்ன பாவங்கள் என்ன பிரச்சனை கொடுக்குது அதுக்குள்ள தசாபுக்திகள் என்ன நடக்குது அந்த தசாபுக்திகளுக்கு அந்த மாதிரி எந்த பரிகாரத்தை செஞ்சால் தான் அது உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் அதை விட்டு வேறு என்னமோலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பரிகாரம் வாழ்க்கைப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கோயிலுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், விளக்கு போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், சாமி கும்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான், எந்த ஒரு ரிசல்ட் வராது. ஏன்னா ஜாதகத்தில் தசாபுக்திகள் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குதோ அதை பொறுத்து தான் பரிகாரத்தை செய்யும்பொழுது தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். சும்மா நீங்கள் வந்து நவகிரகத்துக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, விளக்கு போகிறதுனா பொறுக்கிட்டே இருக்க வேண்டியதான், எந்த ரிசல்ட்டும் வராது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய ராசி பலனை கேட்கலாம், நிறைய குரு பயிற்சியை பார்க்கலாம், சனி பயிற்சி பார்க்கலாம், ராகு கேது பயிற்சி பார்க்கலாம், இது எல்லாம் பார்க்கலாம். பட் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸோட ரீசன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தசாபுக்திக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்தில் என்ன ஸ்தானம் இருக்குது, அந்த ஸ்தானத்தில் எங்கே அடி வாங்கியிருக்கு, எதை தோஷத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு, அந்த தோஷத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கிரகசாந்தி ஹோமத்தை பண்ணால் இது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு செய்யும் பொழுது அவர்கள் அந்த வெற்றியை சுவைக்கின்றார்கள். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் எங்கிட்ட ஹோமம் பண்ணாலும் அடுத்த நாளே வந்து கோழி சொன்னாங்கன்னு நான் இன்றைக்கி நான் சொன்னதே கிடையாது. அவங்களுடைய கர்மா தீர்றது ஹோமத்தினுடைய முதல் படி. அதை அடுத்த 48 நாட்கள் அவங்க சுரத்தையாக செய்யும்பொழுது நிறைய வெற்றிகளை அனுபவிக்கின்றார்கள். நீங்களும் இதை செய்யுங்கள், வெற்றியை பெறுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நற்பவி நற்பவி நற்பவி, நல்லது என்ன கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோர் நமகா.